ஹமாஸ் தரப்பில் இருந்து அபு உபைடா ஒரு புதிதாக ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுத்துருக்கார். இந்த ஸ்டேட்மெண்ட்டு புதிதாக போருக்கு வழிவகுக்குமா இல்லை சீஸ் ஃபயரோட ஆரம்பமாக இருக்குமா? மங்கோலியா போயிருக்காரு புட்டின், அங்கே வச்சு ஏன் அவரை கைது பண்ணலை? இந்த கேள்வி ஐசிசி வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. அதுக்கான பதில் என்ன? மொசாட்டினுடைய உளவாளி ஒருத்தரை துருக்கியில் வச்சு கைது பண்ணியிருக்காங்களாம். துருக்கியினுடைய எர்டகன் உடனே கிளம்பி எகிப்து போயிருக்காரு. யாருடைய தூண்டுதலின் பேரில் அவர் எகிப்து போயிருக்கார்? ஃபிலாடெல்ஃபி காரிடார். இது பெரிய அளவிலான பிரச்சனையாக உருமாற்றம் பெற்றிருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் ஆலிவ் மரங்கள் டோட்டலாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன நடந்துகிட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட் ஏரியாவில்? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சவுதி மன்னர் சல்மான் அவர் புதிதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டா அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு இது கசப்பான மருந்தாக இருக்கலாம். சவுதியினுடைய வருமானம் அப்படிங்கிறது மெக்கா மெதினா இதனை வைத்து இருக்கிறது புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் அங்கே போய் தனது கடைசி காலத்தை சிறப்பாக அந்த கடமையை முடிச்சுட்டு வரணும்னு போகக்கூடியவங்க அந்த பில்கிரிம்ஸை தேடி போவாங்க. அப்படிப்பட்ட அந்த புனித தலத்துக்கு பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடியவங்க நிறையா பேர் பிச்சை எடுக்கிறதுக்காக வர்றாங்க அப்படின்னு சல்மான் வருத்தப்பட்டிருக்கார். இதனுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகிறது எங்களுடைய நாட்டுக்கு நல்லதல்ல, அதனால் பாகிஸ்தான் பிச்சைக்காரர்களை ஏற்றுமதி செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலை ஜஸ்ட் நவ் படித்தேன் கொடுத்துருக்கார். ஏற்கனவே இது தொடர்பான செய்திகளை நாம் பதிவிட்டு இருந்தாலும் சல்மான் அவர்களே டைரக்டாக பதிவு செய்திருப்பது பாகிஸ்தானுக்கான ஒரு இழுக்காகத்தான் பார்க்கப்படுது. ஏஐ அக்ரஃப் அப்படிங்கிற ஒரு மிசைல் ஈராக்கில் இருந்து பாயுது. ஈராக்கினுடைய எதிர்ப்பு இயக்கம் டைரக்டாக மொசாட்டினுடைய தளத்தின் மீது இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதனால் மொசாட்டை சேர்ந்த நிறையா வீரர்கள் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். மொசாட்டினுடைய வீரர்கள் எல்லாம் எங்கே இருப்பாங்க? ஈராக்கில் இருந்து அடிச்சிருக்காங்கன்னா அது எந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவங்க டெல்அவிவ் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் டெல்அவிவில் இதனால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத மீடியாக்கள் செய்தியாக வெளியிடவில்லை அப்படிங்கிற தகவல். இஸ்ரேல்லையும் நிறைய பாதிப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அயன்டோம்லையும் சில குளறுபடிகள் இருக்குது. அதை தாண்டி வந்து அங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் உலகத்திற்கு தெரியாமலேயே மேற்குலக நாடுகள் அதை ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். செய்திகளையும் மறைச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல். பட் இங்கேருந்து மிசைல் வந்து அங்கே போயிடுக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிர் யாடிவ் இவர் என்னன்னா ஐடிஎஃபினுடைய மேஜர் ஜென்ரல். இவர் உடனே ரிசைன் பண்ணியிருக்கார். ஏன் இவர் ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இதுக்கு முன்னாடி சொன்ன தகவல் இதையும் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். உடனே இவர் ரிசைன் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தரைப்படைக்கான தளபதியாக இருந்து இவ்வளவு காலமாக 10 மாத காலமாக இந்த போரை வழிநடத்தி வரக்கூடிய ஒருவர் திடீரென ரிசைன் செய்வதற்கான காரணங்கள் என்ன? அப்போது இஸ்ரேலுக்கு இங்கே பெரிய நெருக்கடிகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் போர் செய்ய மறுக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறுது. டயாப்பரை போட்டுக்கிட்டு 10 மாசமாக நான் எப்படி போராடுவேன், அதை கலட்டுறதுக்கு கூட நேரம் கொடுக்காட்டி எப்படி அப்படின்னு இஸ்ரேலிய வீரர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமானது தானே? அப்போது அதற்கு மேலே தலைமை தாங்கி இருக்கிறவங்க ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா உள்ளூர குளறுபடிகள் அப்படிங்கிறதும் யோவ் கேலண்ட்டுக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவருக்கும் நெதன்யாவுக்கும் இடையில் தலைமுடி சண்டை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. குடுமைப்பிடி சண்டையும்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் ரெண்டு பேருக்கு இடையில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற செய்தி இதன் மூலியமாக ஊர்ஜினமாயிருக்கு. அல் அக்ஸா மார்டியர்ஸ் பிரிகேட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப், இவங்க ஹமாஸோடு சேர்ந்து தனது போரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கேருந்து? காசாவிலிருந்து, மத்திய காசாவிலிருந்து, தெற்கு காசாவிலிருந்து, வடக்கு காசாவிலிருந்து அவங்களுடைய செயல்பாடுகள்ங்கிறது இருக்குது.
ஸோ இவங்க இவங்களுடைய போர் முறையை இப்போ நான் இடையில ரீசெண்டாக வெளியிடப்பட்ட வீடியோக்களில் பார்த்தேன். அந்த போர் முறை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹோம்மேட் ராக்கெட்ஸ், என்கிட்ட எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் இருக்கலாம், நம்மெல்லாம் கையிலையே வச்சு சீனி வெடி போடுவோம்ல, அந்த மாதிரியான விஷயத்தை அவங்க செஞ்சு பார்க்குறாங்க. துணிப்பைக்குள்ளே ராக்கெட்டை வச்சு ஏவக்கூடிய காட்சிகளை பார்த்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. கற்கள் இருக்குது, அந்த கற்களுக்கு நடுவில் வந்து ஓட்டை போட்டு ஹேலோவாக வச்சுருக்காங்க. அது சாதாரண கல் தான், அது எல்லா வீடுகள்லேயுமே இருக்கும். செங்கக்கல்ல வைக்கும்போது அதுக்கு நடுவில் வந்து ஹேலோ இருக்கும்ல, அந்த ஹேலோவை பயன்படுத்தி அதில் வந்து ராக்கெட்டை வச்சு வெடிக்க வைக்கிறாங்க, ஏவுகிறாங்க. இது பார்க்க ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஹோம்மேட் ராக்கெட்ஸ் நம்மெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க என்னடானா, சாதாரண ஒரு திரை மறைவில் இருந்து இவங்க தாக்குதல் நடத்தக்கூடியது. அன்றாடம் வந்து நம்ம கூடங்குளத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன். மீனவர்கள் தன்னுடைய கணவர்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா போட்டுக்கு போனவங்க ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாங்க. அப்போது அவங்க கையில் வந்து சாதாரண சின்ன வெடி வச்சுருப்பாங்க பெண்கள். டப்புன்னு கரையோரத்தில் தண்ணிக்குள்ளே அதை தூக்கி போடுவாங்க, மீன்கள் எல்லாம் அப்படியே வரிசையாக வந்து சேரும். அந்த இடத்துல மீன்கள் செத்து மிதக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியும். அப்படியே அதை எடுத்து கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி போருக்கு ஆயுதங்கள் வராத காலகட்டத்தில் ஹமாஸுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கிறது. அதுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த மாதிரியான பிரிகேட்ஸ் வந்து அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் உலக மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. கொஸ்தாஃபர் ரஸ்கிபி, இவர் யார் அப்படின்னா, மொசாட்டினுடைய நிதி மேலாண்மைக்கான ஒரு முக்கியமான நபர். ஆக்சுவலி இவர் ஒரு மேனேஜர். இவரை வந்து துருக்கியில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். மொசாட்டினுடைய உளவாளியை கைது பண்ணிட்டாங்களா துருக்கியா? எம்ஐடி என்னப்பா பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. துருக்கியினுடைய எதற்கான அந்த வேலையை செஞ்சார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் பரவிக்கிட்டு இருக்கு. எப்பா அவர் நாட்டை விட்டு வெளியில் வர போகிறாம்ப்பா, பிக்ஸில் வேற சேர போகிறாராம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் நம்ம செய்தி ஊடகங்களில் இருந்து அநேக மக்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துருக்கியினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்லையும் செய்திகளாக வந்திருக்கு. ரெண்டையும் கிராஸ் செக் பண்ணி அதன் அடிப்படையில் தான் இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ மொசாட்டினுடைய உளவாளி ஒருத்தர் நிதி மேலாண்மையை கவனிக்கக்கூடிய ஒரு மேனேஜரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது இஸ்ரேலுக்கான மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட நிலைமையில் ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேலை தாக்கப்போகுதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னமும் இல்லாமல் இருக்குது போல் ஈரான் சைடில். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது உடனே செய்ய முடியாது. 1 மந்த் இல்லை 2 மந்த் ஆகும். ஏன்னா வடகொரியாவிலேருந்து தரை வழியாக ஆயுதங்கள் வரணும், ட்ரெயின் வழியாக ஆயுதங்கள் வரணும், ரஷ்யாவிலேருந்து விமானம் வழியாக ஆயுதங்கள் வரணும், ஷிப்பில் வேறு ஆயுதங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் ரிப்போர்ட் நம்ம கொடுத்துருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யாட்டிருந்து ஈரானுக்கும், ஈரான்கிட்ட இருந்து இப்போ ரஷ்யாவுக்கு பாலிஸ்டிக் மிசைல் வந்து குர்ஷ்க் ஏரியாவை அட்டாக் பண்ணுறதுக்காக ஈரான் சைடில் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஆம்ஸ் சைடில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலையும் மக்களுக்கு சொல்லணும். தமீர் ஹெய்மன், இவர் யாருன்னா, இஸ்ரேலுடைய மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு ஒன் ஆஃப் த ஹெட்டு, எக்ஸ் அதாவது முன்னாடி வேலை பார்த்துருந்தார். அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஹமாஸை இன்ன வரைக்கும் பிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு காரணம் அவங்களுடைய டனல் ஸ்ட்ரக்சர் 400 கிலோமீட்டர்ஸை தாண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா காசாவினுடைய ஒட்டுமொத்த ஏரியாவையும் தாண்டி அது இஸ்ரேல் வரைக்கும் நீளும், அது ஒன்று. எகிப்து வரைக்கும் நீளும், ரெண்டாவது. இப்படி மிடில் ஈஸ்ட் ஏரியா ஃபுல்லாக, ஏன் ஈரான் வரைக்கும் கூட அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அச்சம் தெரிவிக்கிறார் இவர். ஸோ இது பெரிய அளவிலான மாஸ் பூமை வந்து ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு டனலை உன்னால் சேட்டலைட் வழியாக கூட கண்டுபிடிக்க முடியலன்னா நீ எவ்வளோ வீக்காக இருக்க, அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு இவர் சொல்கிறார். ஸோ சீஸ் ஃபயருக்கான நேரத்தை நீ வந்து வேகமாக செய்யலை அப்படின்னா நெதன்யாகுவுக்கு ஆப்பு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் இவர் சொல்கிறார். இவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி ஆங்கில மீடியாக்களில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. துருக்கியினுடைய பிரசிடெண்ட் எர்டகன், அவர் நேரடியாக எகிப்தினுடைய அதிபர் எல்சிசியை சந்திக்கிறதுக்காக குடு 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 குடுன்னு ஓடி போயிருக்காரு எகிப்துக்கு. இந்த ஃபிலாடெல்ஃபி காரிடார் பற்றிய பஞ்சாயத்துகள் தொடர்ச்சியாக பேசு பொருளாக மாறி இருக்கு. 14 கிலோமீட்டர் யாருக்கு சொந்தமானது? இதை எகிப்து ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க, இஸ்ரேல் ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க, இப்போ ஹமாஸினுடைய பிடியில் அது மாட்டிக்கிட்டு இருக்கு. இதை மறுபடியும் எங்களுக்கே கொடுக்கணும், நாங்கள் தான் அதில் ஆர்மி கண்ட்ரோல் செலுத்துவோம் அப்படின்னு இஸ்ரேல் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எகிப்து அதெல்லாம் முடியாது முடியாது போப்பா அப்படிங்கிறாங்க. இதுக்கு பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு பிளிங்கன்லாம் வந்தார், அவராலையும் முடியல. இப்போ மொசாட்டினுடைய உளவாளியை கைது பண்ணிட்டு நேரடியாக துருக்கியிலிருந்து கிளம்பி எகிப்தை நோக்கி பயணப்பட்டு இருக்கிறார் எர்டகன். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்
யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது. ஏன்னா துருக்கியினுடைய அதிபரால் நிறையா விஷயங்களை சாதிக்க முடியும்னு அமெரிக்கா நம்புது. ஸோ அமெரிக்காவினுடைய தூதுவராக அவர் சென்றிருக்கலாம் அப்படிங்கிறது எனது கணிப்பு. யூஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று போடுறாங்க. அந்த மனு என்ன அப்படின்னா, அக்டோபர் 7 தாக்குதல் நடந்தது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன். ஆமாம் ஞாபகம் இருக்குது, அதுக்கு என்னப்போ அப்படின்னு. எப்பா 10 மேலே ஆச்சு, இதில் குற்றவாளி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இல்லைங்க, ஹனியை அவர் கொலை செய்யப்பட்டாராம்ல அப்படின்னு நீதிபதிகள் கேட்குறாங்க. எப்பா அதுக்கு பதிலாக யக்யாசின் பேர் வந்துட்டாரே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே நீதிபதிகள் கேட்குறாங்க, அவர் எங்கே இருக்காரு, அந்த குற்றவாளி எங்கே இருக்காரு. நம்ம ஊரில் இந்த சூமோட்டோ கேஸாக எடுக்கிற மாதிரி இல்லை, இது டைரெக்டாக பெட்டிஷனாகவே போட்டிருக்காங்க. இந்த பெட்டிஷனில் வந்து உண்மையான அந்த தொலைந்து போன நபரை கூட்டி கொண்டு வா அப்படின்னு சில வார்த்தைகள் இருக்குது. அந்த மாதிரி ஆள் எங்கே அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அந்த நபரை நிப்பாட்டணும், அப்போ தான் அவற்றை விசாரணை நடத்த முடியும். அப்போ கேட்குறாங்க, எங்கே இருக்கார் யக்யாசின்வார் அப்படின்னு. எங்கே, அவர் சுரங்கத்துக்குள்ளே இருக்கார், போய் கூட்டிகிட்டு வாங்க விசாரணை நடத்துவோம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய நீதிபதி சொல்லியிருக்கார். ஸோ அந்த பெட்டிஷன் வந்து அதை ஃபைல் பண்ணி அதை பற்றி பேசும்போது ஜட்ஜஸ் சைடில் பேசும்போது முதல்ல வந்து குற்றவாளியை நேரடியாக கூட்டு வாங்க, இது உடனே முடியக்கூடிய வழக்குகளில் அதனால் பெண்டிங்கில் போகிறோம்னு தூக்கி வச்சுட்டாங்க. மங்கோலியாவில் வச்சு புட்டினை ஏங்க கைது செய்யலை அப்படிங்கிற கேள்வியை நிறையா பேர் நம்முடைய டிஎம்ல வந்து கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் புட்டின் எல்லாம் கைது, சிங்கத்தை யாராவது கைது செய்ய முடியுமா? வாய்ப்பு இல்லைல்ல. ஒன்று சிங்கத்தை நீ கொலை செய்யணும், அப்படி இல்லாட்டி சிங்கத்தோட நீ ஃபைட் பண்ணணும். சிங்கத்தோட ஃபைட் பண்ணுற அளவுக்கு தகுதி வாய்ந்த நபராக இருக்கக்கூடியவர் காமெடியனாக இருக்கக்கூடிய உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி கிடையாது. அவரோடு சண்டை போடக்கூடிய ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசாமி யாரா அப்படின்னா ஜோ பைடன். அவரே நேரடியாக வந்து ஃபைட் பண்ணால் உண்டு, பாவம் அவரே சுயநினைவு இழந்து தவித்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற இந்த மாதிரியான சூழ்நிலையில் அப்படின்னு அமெரிக்க ஊடகங்கள் சொல்லுது, நம்ம சொல்லல. அப்படிப்பட்ட நிலைமையில் ரஷ்யாவினுடைய அதிபர் அந்த சிங்கத்தை யாரால் கைது செய்ய முடியும்? அது எங்கே போகணும்னு நினைக்கிதோ அங்கே தான் போகும், எங்கே வந்து வரணும்னு நினைக்கிதோ அங்கே இருந்தால் வரும். ஐசிசியினுடைய வாரண்ட் அதெல்லாம் அது சும்மா விடாது. அதை பற்றிய கவலையும் புட்டினுக்கு கிடையாது. இதற்கான மெயில் ப்ராசஸ் எல்லாமே போட்டு தான் மங்கோலியாவுக்கு போயிருக்காரு. செங்கிஸ்கானனுடைய அந்த அரங்கத்துக்கு போய் அவர் இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக எழுப்பப்பட்ட குரல்கள் மூலிமா அறிய முடியும். செங்கிஸ்கான் அப்படிங்கிற அந்த நபரை பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர், உலகின் பல்வேறு நாடுகளை கைப்பற்றிய ஒப்பற்ற ஒரு தலைவராக அறியப்படக்கூடியவர். ஒரு சுத்தமாக சொல்ல போனோம்னா நம்ம ஊரில் பாசையில் சொல்லணும்னா காட்டான், சரியான காட்டான். அப்படிப்பட்டவருடைய மறைவு எங்கே நடந்திருக்கு, அவருடைய பிணத்தை எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க, இது மாதிரியான ரகசியங்கள்லாம் இன்ன வரைக்கும் பேசுபொருளாக மாறி இருக்குது. நெப்போலியன் மாதிரியான ஒரு தலைவர் தான் இந்த செங்கிஸ்கான். அப்படிப்பட்டவருடைய இடத்துக்கே நேரடியாக போய் புட்டின் வந்து ஆட்டம் காமிச்சிட்டு திரும்பி அடுத்து மெக்சிகோவுக்கு வேறு பயணப்பட போகிறாருங்கிற தகவலும் கிடச்சிருக்கு. இதுவும் ஐசிசியில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான். இப்படி ஐசிசிக்கே ஆட்டம் கூட்டக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் ரஷ்ய அதிபர் புட்டின். அவரெல்லாம் கைது பண்ண முடியாது, அவர் கிங் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சோவியத் ரஷ்யாவை மீட்பேன் அப்படிங்கிறது தான் அவருடைய இலக்காக இருக்கிறது. தன்னுடைய நாட்டினுடைய எல்லையை எப்படி சுருக்கினாங்களோ அதை மறுபடியும் விரிவடைய வைக்கணும், என்னுடைய நாட்டை நான் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வேலையாக இருக்கிறது. அவர் செய்யக்கூடிய காரியங்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியுது. அமெரிக்காவினுடைய கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. பாலஸ்தீனத்தினுடைய விடுதலையை வேண்டி மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அரங்கேறிக்கிட்டே இருக்கு. ஆனால் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை சாத்தியப்படுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கு இடையில மாணவர்களுடைய போராட்டம் என்றைக்கும் தோற்றதில்லை அப்படிங்கிறத மட்டும் மக்களுக்கு நினைவுபடுத்தி நிறுத்திக்கலாம். வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் செட்லர்ஸ் தொடர்ச்சியாக வேட்டையாடக்கூடிய நிகழ்வுகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 1961 தொடங்கி அவர்களோடு செய்யக்கூடிய சேட்டைகளை சொல்லி மாளாது. மக்களுக்கு வீடு கட்டி தர்றது அரசினுடைய கடமை, ஆனால் உன்னுடைய நாட்டில் நீ கட்டுத்தரணும். ஆனால் மாறாக செட்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கையில் வந்து துப்பாக்கிகள் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆலிவ் மரங்களை வெட்டி வீழ்த்து, விவசாய நிலங்களை வந்து வீழ்த்து, ஆலிவ் மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் தான் பாலஸ்தீனத்துக்கான வருவாய். அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறி, அவங்களுடைய கால்நடைகள் எடுத்துக்கோ, அவங்களுடைய வீடுகளை எடுத்து செல்லு, புதிதாக உனக்குன்னு வீடுகளை கட்டித்தரேன், இந்த வீடுகளில் போய் நீ குடியமரு, அந்த வீடுகள் உனக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடுமே இஸ்ரேலுடைய வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரே செட்டப்பில் தான் அந்த வீடுகள் இருக்கே தவிர ஒத்த வீடு கூட புதுது புதிதாக மாற்றங்கள் நிறைந்த மாதிரி பார்க்க முடியாது. அரசாங்கம் கட்டி கொடுக்குதுன்னா அந்த வீடுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் அவங்களுடைய வீடுகள் அப்படின்னு அடையாளம் காணப்படும். நீங்கள் இஸ்ரேலேருந்து வெஸ்ட் பேங்க் ஏரியாவுக்கு போனீங்கன்னா இது இஸ்ரேல் செட்டிலர்ஸ் வாழக்கூடிய வீடுங்கிறது எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பாளர்களாக அவங்க மாறி போயிருக்காங்க. உலகின் பல்வேறு நாடுகள் அவங்களுக்கு தடை விதித்திருக்கு, விசா கொடுக்கல. இப்படி உலகத்தினுடைய எனிமி யாருன்னு கேட்டால் இஸ்ரேலிய செட்டிலர்ஸ். அவங்க பாலஸ்தீனத்தினுடைய ஆலிவ் மரங்களை, அவங்களுடைய தாய் மரத்தை, குலதெய்வத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வேதனை தரக்கூடியது.
அபு உபைடா புதிதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார் ஹமாஸ் சைடில் இருந்து. நாங்கள் புதிதாக ஒரு வழிமுறைகளை ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த வழிமுறைகள் என்னங்கிறத அவர் சொல்லலை. பட் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது சீஸ் ஃபயருக்கானதா இல்லை அடுத்த கட்டமாக அவர் போருக்கான அடுத்த ஸ்டெப்பு ஹமாஸ் எடுத்து வைக்க போதா அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் வந்து அடுத்த ஆக்ஷனில் தான் தெரியும். ஏன்னா சில பேர் வந்து வாய்ச்சொல் வீரர்களாக இருப்பாங்க, ஆனால் ஹமாஸ் சைட்லேருந்து எப்போயுமே வந்து செஞ்சுக்கிட்டு தான் அதை சொல்லுவாங்க. ஸோ அது அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறதே ரொம்ப வித்தியாசமானது. அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் நடக்கக்கூடிய தாக்குதலாக இருக்கலாம், தர்பூசணியை வைத்து சாப்பிட்டு கொண்டே நடத்தக்கூடிய போராட்டமாக இருக்கலாம், இல்லை மாணவர்களை வைத்து அவர்களிடத்தில் புத்திகளை புகட்டி உண்மையான வரலாறுகளை தொடர்ச்சியாக பயிற்றுவிக்கக்கூடிய வரலாற்று புத்தகங்கள் செவிவழி செய்திகளாகவே போய் கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள், உலகம் முழுவதும் அவர்களுக்கான சப்போர்ட்டை மீட்டெடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம். இப்படி அவங்களுடைய செய்யக்கூடிய போருங்கிறது தத்துவார்த்தமான போரா இல்லை டைரக்ட் கிரவுண்டு வாரில் நடக்கக்கூடிய விஷயமா இல்லை எப்படி அடுத்த கட்ட மூவாக இருக்க போகுது அப்படிங்கிறத அபு உபைடா மறைமுக சூசகமாக சொல்லியிருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது. நடக்கும்போது அந்த செய்தியை நிச்சயமாக உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பிரசாத் சிக்னேச்சரின் கடமை. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன வீடியோ போட்டால் மட்டும்தான் பார்ப்பீங்களா? மற்ற நிறையா நல்ல தகவல்கள்லாம் போடுறோமே அதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா? கிளிக்கு கூட பண்ண மாட்டீங்களே? ஏங்க பார்க்கலாம்ல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம்ல, கமெண்ட் பண்ணலாம்ல, கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க.